விருமன் திரைப்படம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வெளியான நிலையில் இந்த படத்திற்கு சிலர் எதிர்மறை விமர்சனங்களை தெரிவித்து வருவது மட்டுமன்றி குறிப்பிட்ட சாதியை இப்படம் தூக்கி பிடிப்பதாக சர்ச்சை கருத்துக்களும் முன்வைத்து வருகிறார்கள் இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் கார்த்தி அதிதி சங்கர் நடிப்பில் கிராமத்து கதை அம்சத்துடன் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் விருமன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படத்திற்கு ஒரு தரப்பினர் பாசிட்டிவ் விமர்சனங்களை கூறி வந்தாலும் மற்றொரு தரப்பினர் தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள் பல படங்களில் பார்த்த அதே கதைதான் இந்த படத்திலும் இருக்கிறது புதுசா ஒண்ணுமே இல்லை என புலம்புகிறார்கள் அதேபோல் போல் இந்த படத்தில் குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அனைவரும் சமம் என்பது போல் கூறும் விதமாக ஜெய்பிம் போன்ற சாதிக்கு அப்பாற்பட்ட கதையை தயாரித்து நடித்திருந்த சூர்யா ஏன் இப்படி சாதியை தூக்கி பிடிக்கும் கதைகளை தயாரிக்கிறார் என்றும் அதில் ஏன் கார்த்தி நடிக்க ஒப்புக்கொள்கிறார் என்பது போன்ற விமர்சனங்களும் சூர்யா காத்தியை நோக்கி முன்வைக்கப்படுகிறது மேலும் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஜெய் பிம் திரைப்படத்தில் வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தியதாக அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சூர்யாவின் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் ஒருபுறம் வன்னியரை எதிர்க்கவும் மறுபுறம் மற்றொரு சாதியை தூக்கி பிடிப்பதும் ஏன் என்று தற்போது ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர் சரி நண்பர்கள் இந்த செய்தி முழுக்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி